பிரியமானவர்களே, நேற்று நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவே நாம் மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கு என்று அறிக்கையிட்டு தியானித்தோம். இன்று நாம் தியானிப்பதற்காக கொலோசியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுவீர்கள். ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ளனர் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். இறைவார்த்தை கூறுகிறது நாம் நிறைவு பெறுகிறோம் என்று. எது நம்மை நிறைவாக்குகிறது? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரோடு இணைந்திருப்பதால் நிறைவோடு இருக்கிற கடவுளுடைய நிறைவில் நாமும் பங்கு பெற்று நாம் நிறைவு கம்ப்ளீட் பெறுகின்றோம். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்த காரியத்தின் வழியாய் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களானோம், அவருடைய பிள்ளைகளானோம். அவரோடு நாம் பாவங்களுக்கு மரித்து அவரோடு உயிர்த்து அவருடைய வெற்றியில் நாம் பங்கு பெறுகின்றோம். இவற்றின் மூலம்தான் நாம் நிறைவு பெற்றிருக்கின்றோம். இதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதைத்தான் கிறிஸ்துவில் என்னுடைய அல்லது நம்முடைய அடையாளம் என்று கொண்டிருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவில் நம்முடைய பொசிஷன், ஒரு நிலைப்பாடு. ஆகவே கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியத்தின் மூலமாக நான் நிறைவு பெறுகிறேன், இது என்னுடைய ஒரு நிலை. மண்ணுலகில் நம்முடைய நடைமுறை வாழ்வில் கிறிஸ்துவில் நிறைவு பெற்ற நாம் பல குறைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் இந்த போராட்டத்தில் கிறிஸ்துவில் நான் நிறைவுள்ளவன், கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்ற நிலைப்பாடோடு நான் போராடினேன் என்றால் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். அதற்கு மாறாக நான் ஒரு பலவீனன், நான் குறைவுள்ள ஒரு பாத்திரம், என்னால் ஒன்றும் முடியாது என ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் உள்ள ஒரு தாழ்வு மனநிலையோடு நான் போராடும் போது நான் எதுவாக என்னை நினைக்கிறேனோ அதுவாக என்னை அடையாளப்படுத்துகிறேன், அதுவே எனக்கு நடக்கிறது. ஆகவேதான் இறைவார்த்தை கூறுகிறது கிறிஸ்துவில் நான் நிறைவு பெறுகிறேன், இதுதான் கிறிஸ்துவில் என்னுடைய அடையாளம் என்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக கிறிஸ்துவின் நிலைப்பாட்டிலிருந்து நாம் எதிரியோடும் சாத்தானோடும் பாவத்தோடும் பலவீனத்தோடும் போராடும் போது இந்த பாவ உலகில் அதிகாரம் கொண்ட தீயவன் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. மாறாக நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டிற்குள் அந்த தீயவன் வந்து விடுகிறான். ஆகவேதான் இறைவார்த்தை இன்னும் கூறுகிறது ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள், கடவுளுடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ளனர் என்று. இதைத்தான் நாம் கொலோசெயர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 15 பார்க்கின்றோம். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார் என்று வாசிக்கின்றோம். ஆகவே நமக்கு எதிராக யுத்தம் செய்கிற எதிரியாகிய சாத்தானிடமிருந்து படைகலன்களை ஆயுதங்களையும் கிறிஸ்து பிடுங்கி எறிந்து விட்டார். அவற்றை அவரிடமிருந்து ஆயுதங்களை பிடுங்கி எறிந்துவிட்டு நமக்கு கடவுளுடைய படைகலன்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதை நாம் எபேசியர் அதிகாரம் 6 இறைவார்த்தை 10-17 வரை நாம் வாசிக்கின்ற போது இதை காண முடிகின்றது. இறைவசனம் 12 நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் வான் வெளியிலுள்ள தீயாவிகளோடு நாம் போராடுகிறோம். ஆகவே நாம் கடைசியிலே நாம் பார்க்கின்ற போது கடவுள் அவருடைய படைகலன்களை நமக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையினும் கேடயத்தையும் இறைவார்த்தை என்ற தூய ஆவியான அருளும் போர்வாளையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தீயவனோடு யுத்தம் செய்வதற்காக கடவுளுடைய படைகலன்களை நமக்கு கொடுக்கிறார். இனி ஆகவே சாத்தானாகிய எதிரியை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. நம்பிக்கையோடு அவனை எதிர்த்து நின்றால் போதும், அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இவ்வாறாக கிறிஸ்துவோடு இருக்கிற நாம் நம்முடைய நடைமுறை வாழ்விலும் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை இங்கே நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் இதை நாம் அறிக்கை செய்வோம். கடவுளோடு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலை, கிறிஸ்துவில் நான் நிறைவு பெறுகிறேன் என்ற நிலை, இதை உணர்ந்து இந்த இதை நாம் அறிக்கை செய்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பா தந்தையே,
கிறிஸ்துவில் நான் இணைந்திருப்பதால் நான் நிறைவு பெறுகிறேன் என்ற அருமையான உண்மையை எங்களுக்கு சொல்லி தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் நடைமுறை வாழ்வில் நாங்கள் இயேசுவை போல மாற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தார். இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே.